சரணகுமார் ஃப்ரம் அப்டேட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் பாஸ் கொடுவாங்களா இல்லனா எக்ஸாம் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணுவாங்களா அந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். சோ யார் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் கொரோனா அப்டேட் சொல்லிக்கிறேன். நேத்து மட்டும் 34854 பேர் கொரோனா வந்திருக்கு. தமிழ்நாட்டை நீங்க பாத்தீங்கன்னா 3 நாளா கொரோனா படிப்படியா கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. இதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டாலும் புதுசா எல்லோ ஃபங்கஸ் வந்திருக்கு. அந்த ஃபங்கஸ் வந்து கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல அஃபெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நினச்சி நம்ம கவலைப்பட்டுதான் ஆகணும். ஸோ நம்ம வீட்டை ஒட்டி யாரும் வெளில போகாம வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க. ஹேண்ட்ஸை சானிடைஸ் பண்ணிட்டே இருங்க. அப்புறம் எந்த ஒரு இந்த ஃபங்கஸ்க்கு நம்ம எப்படி எதிர்கொள்றோம்னா எந்த ஒரு பொருட்கள் நீங்க சாப்பிட்டாலும் எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் பாயில் பண்ணி சுட வச்சு சாப்பிடுங்க. அப்போ அதில் இருக்கிற பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் அஞ்சு எரிஞ்சு போயிடும். என்னடா இவன் ஒரு ஒரு வீடியோலயும் இதே சொல்லிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த 0.5 அளவுக்காவது உங்களுக்கு எத்தனை பேர் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் நீங்க ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க காப்பாத்திக்கலாம், உங்களை உயிரை காப்பாத்திக்கலாம். அந்தளவுக்கு முக்கியமான விஷயம் அது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th பசங்களுக்கு ஆல் பாஸ் போடுவாங்களா இல்லைன்னா எக்ஸாம் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணி ஆவாங்களா. ஃபஸ்ட்டு ஏன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் சும்மாவே உங்களை ஆல் பாஸ் பண்ணி விட்டாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்களேன், நீங்கள் காலேஜுக்கு எந்த மார்க் வச்சு சீட்டை அப்ளை பண்ணுவீங்க? நமக்கு வந்து காலேஜ் டுவெல்த்து மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். நம்ம வந்து அப்போ தான் ஒரு நல்ல காலேஜுக்கு போய் ரெப்புடேஷன் பண்ணும்போது நம்மளோட மார்க்கை செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் சீட்டு கொடுப்பாங்க. இப்போ ஆல் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா படிக்காத பையனுக்கும் ஒரே காலேஜ் தான் சீட்டு கிடைக்கும், நல்லா படிக்கிற பையனுக்கும் ஒரே காலேஜில் தான் சீட்டு கிடைக்கும். ஸோ அதனால் அதில் வந்து ஒரு சரியான முறையாகவே இருக்காது. ஸோ நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். செகண்டு வந்து ஏன் எதுக்கு எக்ஸாம் வைக்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொரோனா சுச்சுவேஷன் இவ்வளோ மோசமாக இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸாம் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நாளைக்கு எக்ஸாம் டேட் அப்போ அப்டேட் பண்ணிவிட்டு எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இப்போ ஒரு ஏதாவது ஒரு பையனுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆனாலும் வீட்டுக்கு வந்து நிறைய பேரோட அவன் பழகும் போது அவனுக்கு நிறைய பேர் கொரோனா பரவும். அதனால என்ன ஆகுனா வயசானவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு ஓல்டு பர்சனுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஸோ நிறைய உயிரிழப்புகள் ஏற்படலாம். அதுக்கான தான் இந்த எக்ஸாம் வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படி பல தரப்புலேருந்து சொல்லிக்கிட்டே வராங்க. ஒருத்தர் எக்ஸாம் வைக்கணுன்றாங்க, ஒருத்தங்க ஆல் பாஸ் பண்ணி விட்டுருங்கன்றாங்க, இன்னொருத்தங்க வந்து ஆன்லைனில் வைக்கலான்றாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணியிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி இந்த எக்ஸாம் வைங்க, ஆனால் கம்மியான அளவில் போர்ஷன் வச்சு வைங்க. இப்போ ஒரு 3 hours எக்ஸாம்னா 1.5 வைங்க, 1.5 hours வைங்க, நிறைய போர்ஷன் எடுத்துருங்க. முக்கியமாக பார்த்தா தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்காதீங்க, ஏதோ ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க, பேசி அறிவுரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட அன்பின் மகேஷ் பொய்யாமொழி வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து அறிக்கை இது பண்ணி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் நம்மளோட ஸ்டாலின் கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் என்ன பார்த்து ஃபைனல் பண்ணுறாரோ அதுதான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12th பசங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற பழமொழியை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஒரு நம்ம அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ யாரும் எதை பார்த்தியும் டீவியேட் ஆகிடாதீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours அது படிச்சுக்கிட்டே இருங்க. நமக்கு எக்ஸாம் வைக்கலனாலும் வச்சாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எக்ஸாம் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சரணகுமார் ஃப்ரம் அப்டேட் சேனல்.